नरसिंहो अखिला ज्ञानमतध्वान्त दिवाकरः जयत्यमितस ज्ञान सुख शक्ति पयोनिधिः सुमुखौ सुंदरतरौ सुनासौ सुखचित्तनु सुराराधित पादाब्जौ रमा नारायणौ स्तु महा अभ्रमं भंगरहितं अजडं विमलं सदा आनंदतीर्थमतुलं भजेतापत्रयापहम् नमो वस्तात्विका देवाः विष्णु भक्ति परायणाः धर्म मार्गे प्रेरयन्तु भवन्तः सर्व एव हि अरिभ्यः कुत्सित धियां तरिभ्यो भवसागरे गुरुभ्यः सेविनां कल्पतरुभ्यश्च नमो नमः चित्रैः पदैश्च गंभीरैर्वाक्यैर्मानैरखण्डितैः गुरुभावं विञ्जयन्ती भाति श्रीजयतीर्थवाक् कंसध्वंसिपदाम्भोजसंसक्तो हंसपुङ्गवः ब्रह्मण्यगुरुराजाख्यो वर्तताम् मम मानसे ज्ञानवैराग्यभक्त्यादिकल्याणगुणशालिनः लक्ष्मीनारायणमुनीन् वन्दे विद्यागुरून् मम अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयादस्मदिष्टार्थसिद्धये तपो विद्याविरक्त्यादिसद्गुणौघाकरानहं वादिराजगुरून्वन्दे हयग्रीवदयाश्रयान् भक्तानां मानसां भोजभानवे कामधेनवे नमतां कल्पतरवे जयीन्द्रगुरवे नमः वन्दारुकल्पतरवे वादिकैरवभानवे श्रीरामचन्द्रगुरवे नमः कारुण्यसिन्धवे मूकोऽपि यत्प्रसादेन मुकुन्दशयनायते राजराजायते रिक्तो राघवेन्द्रं तमाश्रये आपादमूलिपर्यन्तं गुरूणामाकृतिं स्मरेत् तेन विघ्नाः प्रणश्यन्ति सिद्ध्यन्ति च मनोरथाः श्रीगुरुभ्यो नमः वन्दे मुकुन्दमरविन्दभवादिवन्द्यम् इन्दिन्दिरप्रततिमेचकमाकटाक्षैः बन्दीकृताननममन्दमतिं विदध्यात् आनन्दतीर्थहृदयाम्बुजमत्तभृङ्गः ஃபால்குண மாசம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி என்று முனித்ரயர்களில் சிந்தாமணி முனி என்று புகழ்பெற்ற ஸ்ரீ வியாசராஜரின் ஆராதனா மகோத்சவம் இன்று வியாசராஜரின் சிஷ்யரான ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் இயற்றிய ஸ்ரீ வியாசராஜ ஸ்தோத்திரம் அங்கு வந்துள்ள ஸ்ரீ வியாசராஜின் மகிமையை இன்று பார்ப்போம். அதற்கு முன்னதாக இந்த வியாசராஜர் பற்றி அவருடைய ஒரு ஜீவன சரித்திரத்தை சுருக்கமாக பார்ப்போம். ஸ்ரீ வியாசராஜர் மத்வாச்சாரியின் பரம்பரையில் வந்த மிக பெரிய மகான். ஸ்ரீமத்வஹ கல்பவருக்ஷஸ்து ஜயாரிய காமதுக் ஸ்மிருதஹ சிந்தாமணிஸ்து வியாசாரிய முனித்ரய முதாஹிருதம். இந்த ஒரு ஸ்லோகம் வராக புராணத்தில் உள்ளது. வராக புராணத்தில் உள்ள ஸ்ரீமுஷ்ட மகாத்மியம் என்ற ஒரு அத்தியாயத்தில் வந்துள்ளது. இந்த கலியுகத்தில் துஷ்ட மதங்கள் வந்து வைதிக மதத்தின் சாரத்தை நாசம் செய்யப்போகிறார்கள். அச்சமயத்தில் வாயு பகவான் பகவானின் ஆதேசத்தை கொண்டு இங்கு பூலோகத்துக்கு வந்து தத்துவவாதத்தை ஸ்தாபித்து எல்லா சஜ்ஜனங்களுக்கும் உபதேசம் கொடுப்பார் என்று அங்கு வந்துள்ளது. ஸ்ரீமத்வஹா கல்பவருக்ஷஸ்து, கல்பவருக்ஷமாக ஸ்ரீமத்வாச்சாரியர் இருக்கிறார். அந்த பரம்பரையில் வந்த ஜெயதீர்த்தர் ஜெயாரியா காமதுக் ஸ்மிருதா காமதேனுவாக இருப்பவர் ஸ்ரீ ஜெயதீர்த்தர். டீகாகிருத்பாதர் டீகாச்சாரியர் என்று புகழ்பெற்றவர். அதற்கு பிறகு சிந்தாமணிஸ்து வியாசாரியா
சிந்தாமணி என்று புகழ் பெற்றவர் ஸ்ரீ வியாசராஜர். ஸ்ரீ பிரஹ்லாதராஜரின் அவதாரம். பிரஹ்லாதராஜராக இருக்கும்போது ஹிரண்ய கஷிப்புவின் மதம் நானே கடவுள் என்ற ஒரு துஷ்ட மதம் என்ன இருக்கு, அந்த மதத்தை கண்டித்து நாராயணனே சர்வோத்தமன் என்று ஸ்தாபித்த பிரஹ்லாதராஜர், அவரே கலியுகத்தில் வியாசராஜராக அவதரித்தார். அது மட்டுமல்லாமல் ராகவேந்திர சுவாமிகளாகவும் கூட அவதரித்து எல்லா சஜ்ஜனங்களுக்கும் சஜ்ஜனங்களுக்கு உபதேசம் கொடுத்து காப்பாற்றியுள்ளார். ஸ்ரீ பிரஹ்லாதராஜராக இருந்தபோது அச்சமயத்தில் ஹிரண்யகசிபுவுக்கு மட்டுமல்லாமல் தைத்திய பாலகர்களுக்கும் கூட தத்துவவாதத்தை, வைதிக சித்தாந்தத்தை தெரிவித்தார். வியாசராஜராக அவதரித்த போதும் ஸ்ரீ வியாசராஜர் மத்வ மதத்தின் சாரத்தை சுருக்கமாக ஒரே ஒரு ஸ்லோகத்தில் பாராட்டியுள்ளார். அந்த ஸ்லோகம் இப்படி இருக்கிறது. ஸ்ரீமன் மத்வ மதே ஹரி பரதரஹ சத்யம் ஜெகத் தத்வதோ பேதோ ஜீவகணா ஹரேர் அனுச்சராஹ நீச்சோச்ச பாவங்கதாஹ முக்திர் நைஜ சுகானுபூதி ரமலா பக்திஷ்ச தத் சாதனம் ஹ்யக்ஷாதி த்ரிதயம் பிரமாணம் அகிலாம் நாயைக வேத்யோ ஹரிஹி. இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தில் வைதிக மதத்தின் தத்துவவாதத்தின் சாரத்தை எல்லாம் இந்த ஒரே ஸ்லோகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஸ்ரீமன் மத்வமதே ஹரிஹி பரதரஹ, மத்வ மதத்தில் ஸ்ரீமன் மத்வாச்சாரியரின் மதத்தில் ஹரிஹி பரதரஹ, ஸ்ரீ ஹரி நாராயணனே உயர்ந்த தெய்வம், சர்வோத்தமன், பரதரஹ சர்வோத்தமன். வேறு யாரும் கூட எந்த தேவதாக்கள் கூட எந்த காலத்திலும் சர்வோத்தமனாக முடியாது. நாராயணன் மட்டுமே சர்வோத்தமன், அவன் ஒருவனே சுதந்திரன். ஸ்ரீமன் மத்வமதே ஹரி பரதரஹா சத்தியம் ஜகத், இந்த உலகம் உண்மையானது. அநேக மதங்கள் உண்டு இந்த உலகை, இது வந்து பொய் மித்யா என்று சொல்ற மதங்களும் உண்டு. இன்னும் சில மதங்கள் உண்டு பகவான் சர்வோத்தமன் என்றது என்பது கிடையாது, எல்லாரும் எல்லா ஜீவர்களும் பகவானே, அந்த ஒரே பகவானே இப்படி எல்லாம் ஜீவர்களாக இந்த விவகாரத்தில் இருக்கிறான், உண்மையிலும் ஒரே ஒரு பகவான், ஒரே ஒரு ஜீவன் தான் இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். இந்த மத்வ மதத்தின் மகாத்மியத்தை புரிய வேண்டும் என்றால் பல அந்ய மதங்களின் சாரத்தையும் நாங்கள் புரிய வேண்டும். சுருக்கமாக அந்ய முக்கிய மதங்கள் என்ன சொல்கின்றன என்பதை நாங்கள் இப்போ பார்ப்போம். இந்த உலகில் பல மதங்கள் உண்டு. முக்கியமாக இரண்டு விதமான மதங்கள் உள்ளன, ஆஸ்திக மதம் மற்றும் நாஸ்திக மதம் என்று. இந்த தெய்வம், தர்மம், அதர்மம், புண்ணியம், பாபம் போன்ற கண்ணுக்கு காணாத விஷயங்களை ஒத்துக்கொள்ளும் மதங்கள் ஆஸ்திக மதம் என்று கூறப்படும். வேதமூலமான மதங்களும் ஆஸ்திக மதங்களே தான், அவை வைதிக மதங்கள் என்று கூறலாம். வேதங்களை ஏற்றுக்கொள்ளாத மதங்களும் உள்ளன, அவை அவைதிக மதங்கள் என்று சொல்லலாம், கூறலாம். இந்த வைதிக மதங்களிலும் கூட அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம் என்ற மதங்கள் இருக்கின்றன. இந்த அத்வைதத்திலும் பலவிதமான மதங்கள் உண்டு. ஹிரண்யகசிபு இருந்த போதும் கூட நானே கடவுள் என்ற ஒரு மதம் இருந்தது. அது மட்டுமல்லாமல் இப்பவும் கூட
பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹா என்று அத்வைதம் கூறுகிறது. இங்கு இருக்கிறது ஒரே பிரம்மன்தான், பலவிதமான ஜீவர்கள் என்பது கிடையாது. நாங்கள் காணும் இந்த உலகம் மித்யா, உண்மை அல்ல. வியாபாரிகமாக இது சத்தியம் என்று தோன்றினாலும் பாரமார்த்திகமாக இது மித்யா என்று சொல்கிறது. அதற்கு ஒரு உதாரணமாக இந்த ஆவிபால கோபால என்று சொல்வார். அதாவது ஒன்றும் படிக்காதவன் ஒருவன் இருக்கிறான், இன்னொருவன் படித்தவன். இந்த படிக்காதவன் சொல்றான், படிக்காதவன் என்றால் ஒரு மாடுகளை மேய்ப்பவர், அந்த ஒரு படிக்காத ஒரு புருஷன் சொல்றான், இந்த உலகில் பேதம் இருக்கிறது, நான் படிக்காதவன், அவன் படித்தவன், அவன் பணக்காரன், இந்த ஒரு பேதம் இருக்கிறது என்று அவன் சொல்றான். இப்ப அத்வைத மதத்தில் ஒரு அபூர்வதா என்று சொல்வார்கள் என்றால், இப்போ படிக்காதவன் சொல்றது கூட பேதம்தான். இது படித்தவன், வேதாந்த சாஸ்திரத்தை படித்தவன் என்ன சொல்லணும்? வேதாந்த சாஸ்திரத்தை படித்தவன் படிக்காதவன் என்ன சொல்றானோ அதுக்கு விருத்தமாக சொல்லணும். புதிய புதிய புதுசா ஏதாவது சொல்லணும். அபூர்வதா என்றால் நூதனமாக இருக்க வேண்டும் அது. அதனால் இந்த வேத வேதாந்தத்தை படித்தவன் வேத வேதாந்தத்தில் உள்ள அத்வைதத்தை என்றால் ஜீவருக்கு வேதம் என்பது இல்லை, இங்கு இருவது ஒரே ஒரு ஜீவன்தான், அவன் பிரம்மன், அவன் மட்டும் சத்தியம், நாங்கள் காண்பதெல்லாம் வியாபாரிகமாக இந்த இந்த உலகம் உண்மை என்று தோன்றினாலும் பாரமார்த்திகமாக இந்த உலகில் இருப்பதெல்லாம் மித்யா, பொய் என்று சொல்றான். அதே போல விசிஷ்டாத்வைத மதம் உண்டு. இந்த ஜீவர்கள் அந்த சர்வோத்தமனான நாராயணனுக்கு பின்னராக இருப்பவர், ஆனாலும் சரணாகதி மூலமாக பிரபத்தியின் மூலமாக மோட்சம் அடைந்த போது அவர் பிரம்மாவுக்கு பரமாத்மாவுக்கு சமமாக இருப்பார் என்று விசிஷ்டாத்வைதம் சொல்கிறது. ஆனால் மத்வாச்சே துவைத சித்தாந்தம் அப்படி கூறுவதில்லை. இந்த உலகில் பிரம்மா அந்த அதாவது பரபிரம்மா, பரபிரம்மா என்பவன் நாராயணன், அவன்தான் சர்வோத்தமன். வேறு எல்லா ஜீவர்களும் அந்த பரமாத்மாவுக்கு அதீனமாக உட்பட்டு அவன் ஒரு அந்த பரமாத்மின் பிரேரணை மூலமாக எல்லா விதமான காரியங்களும் செய்கிறார். இந்த பிரம்மா ஜீவர் மற்றும் இந்த ஒரு ஜடம் என்று சொல்கிற உயிர் இருக்காத பதார்த்தங்கள் இருக்கிறது இல்லையா, அது ஜடம் என்று கூறப்படும். அந்த ஜடம் இந்த மூணு விதமான பதார்த்தங்கள் உள்ளன, இதனால் பஞ்ச பேதங்கள் உள்ளன என்று ஸ்ரீமன் மத்வாச்சாரியர் கூறுகிறார். இந்த மத்வ மதத்திலும் கூட அபூர்வதா என்பது உண்டு. அது இப்படி இருக்கிறது, எப்படின்னா இப்போ ஒரு வயது குழந்தை ஒன்று இருக்கு, அதுக்கு வந்து இது மரம் என்று தெரியும். அதே ஒரு 2 வயது ஆகும்போது இது வந்து மாமரம் அல்லது அரச மரம் என்று புரியும். அதே போல விவசாயத்தின் நிபுணராகிவிட்டால் இந்த மாமரத்தின் வெரைட்டி இது எந்த விதமானது, எந்த வகைக்கு சேர்ந்தது என்று கூறலாம். அதே போல மத்வாச்சாரியர் சொல்றார், வேத விசேஷ ஞானத்தை அறிந்தவன் தான் அந்த விஷயத்தில் ஞானி என்று கூறப்படுவான். வேதத்தை அறிய வேண்டும், அதாவது படிக்காதவன் புரிந்து கொள்ளும் வேதத்தை விட
படித்தவன் அதிகமான வேதத்தை காண்பான் என்று அவர் சொல்கிறார். திருஷ்டாந்தத்தை இப்படி கூட கொடுக்கலாம். இப்போ எனக்கு முன் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. எனக்கு தெரியும் இந்த கம்ப்யூட்டர் இந்த ஒரு ஃபோன் இது ரெண்டுக்கும் பேதம் இருக்கு எனக்கு தெரியும். ஆனால் இந்த பேத ஜானத்தினால் இந்த சாமானிய பேத ஜானத்தினால் எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக ஒரு வேலை நான் எடுக்க முடியாது. நான் வந்து அந்த வேலை செய்ய முடியாது. அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்றால் விசேஷ பேத ஜானம் வேண்டும். கம்ப்யூட்டர் என்றால் என்ன, அது எப்படி வேலை செய்கிறது, இதெல்லாம் இந்த ஜானம் வேண்டும். அதே போல எனக்கு கார் எது என்று தெரியும், பஸ் என்றால் என்னன்னு தெரியும். ஆனால் அந்த பேத ஜானம் எனக்கு ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் என்ற ஒரு பதவியை கொடுக்காது. அந்த விஷயத்தில் அந்தந்த விஷயத்தில் எக்ஸ்பர்டைஸ் என்றது என்ன என்ன சொல்வோம் இல்லையா, அந்த எக்ஸ்பர்டைஸ் இருந்தால் மட்டுமே நமக்கு அந்த பேத ஜானம் என்பது தான் எங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பர்டைஸ் என்பதை தந்து கொடுக்கும். அதே போல இந்த வேதாந்த சாஸ்திரத்திலும் கூட சாமான்யமாக புரியும் இந்த வேதத்தை விட வேதாந்த சாஸ்திரத்தின் மூலமாக வேத வைதிக சாகித்ய சாஸ்திரத்தின் மூலமாக விசேஷ ஜானத்தை புரிய வேண்டும். அதே போல இந்த ஜீவா ஜீவர்கள் மற்றும் பிரம்மாவிற்கு பேதம் இருக்கு. ஜீவருக்கும் ஜடவஸ்து பதார்த்தங்களுக்கும் பேதம் இருக்கு. ஜடத்திற்கும் பிரம்மாவுக்கும் பேதம் இருக்கு. ஜீவருக்குள் உள்ளே பேதம் இருக்கு. அதே போல ஜடத்துக்குள்ளே கூட பேதம் இருக்கு. இந்த எல்லா பேதங்களும் கூட பிரத்யக்ஷமாக நாங்க ஜீவ ஜடருக்கு உள்ள பேதங்களை நாம் பிரத்யக்ஷமாக நாங்கள் காண முடியும். பரமாத்மாவை நாங்கள் அந்த வேதங்களில் வேதங்களால் மட்டுமே நாங்கள் பரமாத்மனை சாட்சாத்கரித்து கொள்ள முடியும் என்று ஸ்ரீமன் மத்வாச்சாரியர் கூறுகிறார். ஸ்ரீமன் மத்தமதே ஹரி பரதரஹா சத்தியம் ஜெகத் தத்வதோ பேதஹ ஜீவகணாக ஹரேஹி அனுச்சராக. இந்த ஜீவகணங்கள் இந்த ஹரியின் அனுச்சரர், அனுசரித்து நடப்பவர். பிரம்மா சிவன் முதலான தேவதைகளே ஆகட்டும், ராட்சசர்களே ஆகட்டும், இல்லை மனிதர்களே ஆகட்டும், சாத்விக ராஜச தாமச என்ற பேதங்கள் உள்ள இந்த ஜீவர்கள் இந்த பரமாத்மாவின் பிரேரணை மூலமாக மட்டும் அவர் தம்முடைய எந்த விதமான ஒரு வேலையும் கூட அவர் பண்ண முடியும். பரமாத்மாவின் பிரேரணை இல்லாமல் அவர் எந்த விதமான வேலையும் செய்ய முடியாது என்று அதில் கூறுகிறார். ஹரேர் அனுச்சராக நீச்சோச்ச பாவங்கதாக. நீச்ச உச்ச என்ற ஒரு ஹைரார்கி என்று சொல்வோம் இல்லையா, ஒரு படிநிலை அது அவருக்குள் இருக்கிறது. முக்திஹி நெஞ்ச சுகானுபூதிஹி. இந்த முக்தி என்பது ஸ்வரூபத்தின் ஸ்வஸ்வயோக்யதா ஆனந்தத்தின் அனுபவம். அந்தந்த ஜீவர்களுக்கு இருக்கின்ற யோக்கியதா, அந்த யோக்கியதாவுக்கு அனுசரித்த ஒரு ஆனந்தம், அந்த அனுபவம், அந்த ஆனந்தத்தின் அனுபவமே மோட்சம் என்று அழைக்கப்படும். ஒரு பவித்திரமான பக்தி மட்டுமே அந்த மோட்சத்தை அடைய இருக்கிற ஒரே வழி. நானிய பந்தா அயனாய வித்யதே முக்திஹி நைஜ சுகானுபூதிஹி அமலாபக்திஷ்ட தத்சாதனம். அமலாபக்திஹி அதாவது சுத்தமான பக்தி மட்டுமே அந்த மோட்சத்தை அடைய இருக்கிற ஒரே வழி. இந்த பக்தி எப்பொழுதும் ஒரு சரியான ஞானத்தின் கூட சேர்ந்தே இருக்கும். சரியான ஞானம் இல்லாமல் பக்தி என்பது அமல பக்தி என்பது கிடைக்காது. அதனால் ஞானத்தை பெற வேண்டும். இந்த ஞானம் என்றால் இந்த உலகின் ஞானமோ
எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் பற்றி எனக்கு தெரியும், அந்த ஞானம் போதுமா? இல்ல எனக்கு வந்து ஏதோ ஃபைனான்ஸ் ரிலேட்டட் ஞானம் தெரியும், அது போதுமா என்றால் இந்த ஞானம் வராது. இந்த ஞானம் இந்த லோகத்திற்கு மட்டுமே, இந்த ஜென்மத்திற்கு மட்டுமே. ஆனால் மோட்சத்திற்கு வேண்டுமென்றால் நாங்கள் அந்த பகவந்தனின் தத்துவ ஞானத்தை பெற வேண்டும். பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றான், द्वाविमो पुरुषो लोके क्षरश्चाक्षर एव च क्षरसर्वाणि भूतानि कूटस्थोऽक्षर उच्यते उत्तमः पुरुषस्त्वन्यः परमात्मेत्युदाहृतः यो लोकत्रयमाविश्य बिभर्त्यव्यय ईश्वरः यस्मात्क्षरमतीतोऽहम् अक्षरादपि चोत्तमः अतोऽस्मि लोके वेदे च प्रथितः पुरुषोत्तमः यो मामेवमसम्मूढो जानाति पुरुषोत्तमम् स सर्वविद् भजति मां सर्वभावेन भारत इति गुह्यतमं शास्त्रम् इदमुक्तं मया नघ एतद्बुद्ध्वा बुद्धिमान् स्यात् कृतकृत्यश्च भारत उत्तमः पुरुषस्त्वन्यः सर्वोत्तमनान पुरुषन् अन्त परमात्मा अन्यः இந்த ஜீவன் அல்ல, அந்யன். அந்யன் என்றால் வேறொருவன். பரமாத்மேத்யுதாஹிருதா, அவன் பரமாத்மா என்று கூறப்படுவான். யஹா லோகத்ரயமாவிஷ்ய பிபர்த்தி அவ்யய ஈஸ்வரஹ, அவன் மட்டுமே இந்த மூன்று லோகங்களிலும் வியாப்தி உள்ளவன். எல்லா ஜீவர்களையும் ஜடங்களையும் தாரணம் செய்தவன் அவன், அந்த பரமாத்மா ஒருவனே. யோ மாம் ஏவம் அசம்மூடா ஜானாதி புருஷோத்தமம், யஹா மாம் புருஷோத்தமம் ஜானாதி, யார் என்னை புருஷோத்தமன் சர்வோத்தமன் என்று ஞானம் பெறுவாரோ அவர் மட்டும் சர்வவித் சர்வஜர் சர்வவித் சர்வவித் சர்வபாவேன பஜதி, என்னை என் சேவையை செய்வார் என்று பகவானே கூறியுள்ளார். இந்த ஒரு ஆதாரத்தை உள்ள மத்வமதம், வேதங்களிலும் மத்வமதத்தின் பாராட்டை காணலாம். மாத்வீர் காவோ பவந்துனஹா என்று ருக்வேதத்தில் உள்ளது. வாயு அனிலம் அமிர்தம் ஈஷாவாசிய உபநிஷத்தில் உள்ளது. வாயு பகவானின் மகிமைவன் மகாத்மியம் சாந்தோக்கிய உபனிஷத், பிருஹதாரண்யக உபனிஷத், ஷட்பிரஷ்ன உபனிஷத்து முதலான உபனிஷத்துகளில் கூட ஸ்பஷ்டமாக வந்திருக்கு. அதே போல வால்மீகி ராமாயணத்திலும் கூட அனுமானின் ஒரு மகாத்மியம் சொல்லும் போது அகஸ்திய மகர்ஷிகள் ஸ்ரீ ராம பகவானுக்கு சொல்றார், இந்த ஆஞ்சநேயன் எதிர்காலத்தில் கலியுகத்தில் பிரம்மசூத்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதுவான் என்று சொல்கிறார். அதே போல பகவானின் ஆக்ஞாவை எடுத்துக்கொண்டு இங்கு கலியுகத்தில் மத்வாச்சாரியராக அந்த வாயு பகவானே ஹனும பீம மத்வாச்சாரியர் என்று சொல்வோம், மத்வாச்சாரியராக அவதரித்து சர்வமூல கிரந்தங்களை இயற்றி அதற்கு பல சிஷ்யர்களுக்கு அதை அந்த தம்முடைய கிரந்தங்களின் சாரத்தை உபதேசித்து மடங்களை ஸ்தாபித்தார். அந்த பல மடங்களில் பத்மநாப தீர்த்தரின் தீர்த்தர் என்ற ஒரு சிஷ்யர், அவரால் பத்மநாப தீர்த்தரால் பிரவர்த்திக்கப்பட்ட மதம் பரம்பரைதான் எதிர்காலத்தில் ஜெயதீர்த்தர், ராஜேந்திர தீர்த்தர் முதலான பரம்பரை. அந்த பரம்பரையில் வந்தவர் ஸ்ரீ வியாசராஜர். அவர் சரித்திரம் இப்படி இருக்கிறது. அவர் பிறந்த இடம் பன்னூர் என்ற ஒரு கிராமம், மைசூருக்கு அருகில் உள்ள வன்னூர் என்ற கிராமம். வன்னிபுரா, வன்னிபுரம் என்று அதற்கு உள்ள ஒரு பிராச்சீன புராண காலத்தின் பெயர்.
இவர் தந்தை ராமாச்சாரியர் என்று 1447 இவர் பிறந்தார். ஒரு அதிசயமான ஒரு அவதாரம் இவர் பற்றி உள்ளது. ஸ்ரீ புரந்தரதாசர், கோபாலதாசர், விஜயதாசர் போன மகா ஞானிகள் எல்லாம் இவர் எப்படி அவதரித்தார் என்று கூறியுள்ளார். ராமாச்சாரியா மற்றும் அவர் மனைவி இந்த தம்பதிகள் காசிக்கு யாத்திரை சென்றார். கடவுளின் விருப்பப்படி ராமாச்சாரியார் ஒரு காய்ச்சலால் இருந்து விட்டார். அந்த நேரத்தில் பிரம்மண்ய தீர்த்தர், அந்த ராஜேந்திர தீர்த்தரின் பரம்பரையில் மத்வாச்சாரியர், பத்மநாப தீர்த்தர், ஜெய தீர்த்தர், ராஜேந்திர தீர்த்தர் இருந்த அந்த பரம்பரையில் அந்த பீடத்தில் அமர்ந்திருந்தார். அவர் அந்த ஒரு இடத்திலேயே பிரம்மண்ய தீர்த்தர் அன்று அங்கு வந்து முகாம் இருந்தார். அச்சமயத்தில் அந்த ராமாச்சாரியின் மனைவி அங்கு வந்து பிரம்மண்ய தீர்த்தரை கண்டு ஒரு அனுமதி பெற அங்கு வந்தார். அப்பொழுது பிரம்மண்ய தீர்த்தர் சொல்றார், தீர்க்க சுமங்கலி பவா, புத்திரவதி பவா என்று. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்து தாம் வந்த காரணத்தை கூறினார். பிரம்மண்ய தீர்த்தர் சொல்றார், இது தெய்வ பிரேரிதமாக வந்த வாக்கு. தீர்க்க சுமங்கலி பவா, புத்திரவதி பவா என்று தெய்வ பிரேரணையால் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதனால் இந்த புனிதமான இந்த ஜலத்தை கொண்டு போகி உன் கணவர் மீது தெளிக்க சொன்னார். அவள் அவ்வாறு செய்தாள். அனைவருக்கும் ஆச்சரியம். அவர் தனது அந்த ஜீவத்தை, பிராணத்தை திரும்பி பெற்றார். பிரம்மண்ய தீர்த்தரின் ஆசீர்வாதத்துடன் தம்பதியினர் என மேலும் யாத்திரை கொண்டு திரும்பி வந்தார், பன்னூருக்கு வந்தார். பிரம்மண்ய தீர்த்தர் ஆசீர்வதித்தபடியே அவருக்கு ஒரு புத்திர ஜனனம் ஆனது. 1447 அன்று பிரபவ சம்வத்சரம், வைசாக மாச சுக்லபக்ஷ சப்தமி என்று அந்த குழந்தை பிரல்லாதன் அங்கு அந்த குழந்தையாய் ஜென்மம் எடுத்தான். அதே சமயத்தில் பிரம்மண்ய தீர்த்தர் கூட தனது சீடர்களை அனுப்பி ஒரு தங்க தட்டையில் அந்த குழந்தையை கொண்டு வர சொன்னார், ஆதேசித்தார். அந்த குழந்தையை தன் கையால் கழுவினார். அந்த பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பால், அந்த பாலை அந்த க்ஷீராபிஷேகம் செய்து, நரசிம்ம சாலி கிராமத்துக்கு க்ஷீராபிஷேகம் செய்து அந்த பாலை அந்த குழந்தைக்கு கொடுத்தார். அந்த இடத்தை இன்றும் கூட அப்பூரில், சென்னப்பட்டின அருகில் உள்ள அப்பூரில் காணலாம். 5 வயதில் அப்பொழுது அந்த சமயத்தில் அந்த குழந்தைக்கு வியாசா என்று பெயர் வைத்தார் என்று புரந்தரதாசர் சொல்றார். யதிராஜா என்ற பெயர் கூட உண்டு என்று கூறுவார். ஆனால் புரந்தரதாசர் சொல்கிறார், அச்சமயத்தில் அவருக்கு நாமகரணமாய் எடுத்த பெயர் வியாசா என்று. இந்த வியாசரின் 5 வயதில் அவரது உபநயனம் நிகழ்த்தப்பட்டது. 7 வயதில் அவருக்கு சந்நியாசம் கொடுக்கப்பட்டது. சில நாட்கள் பிரம்மண்ய தீர்த்தரே அவருக்கு வேதாந்த சாஸ்திரத்தை உபதேசித்தார். பிறகு முழுபாகில் க்ஷேத்திரத்தில் இருந்த ஸ்ரீபாதராஜ மடம், ஸ்ரீபாதராஜர் என்ற சுவாமிகள் அவரிடம் அத்தியனம் செய்யும்படி சொல்லி சுமார் 20 வயதில் அவர் அத்தியனம் முடித்து வந்தார்.
அதே சமயத்தில் காஞ்சிபுரத்தில் சுமார் வியாசராஜருக்கு அப்பொழுது ஒரு 20 வயது. அச்சமயத்தில் எல்லா மதங்களையும் சேர்ந்த அந்த வித்வான்கள் அங்கிருந்தார். அவர் எல்லா சாஸ்திரத்தையும் தோற்கடித்து இந்த மத்வ சித்தாந்தத்தின் மகாத்மியத்தை அவர் காட்டினார். ஒரு சூழ்நிலையில் வியாசராஜர் திருப்பதி ஸ்ரீனிவாச வெங்கடேஸ்வர சுவாமியின் பூஜா கைங்கரத்தை 12 ஆண்டுகள் செய்தார். இது பகவானுடைய ஒரு விருப்பமே, அந்த விருப்பமே அப்படி இருந்தது. தந்திரசாரோக்த கிரமத்தில் பகவானின் பூஜா கைங்கரத்தை செய்து அங்கிருந்து விஜயநகரத்துக்கு வந்தார். இப்பொழுதும் கூட அந்த கோயிலில், திருப்பதி கோயிலில் அந்த சாசனங்கள், ஆதாரங்கள் இன்னும் இருக்கின்றன. அது இன்றையும் நாங்கள் காணலாம். திருப்பதியிலிருந்து அவர் விஜயநகரத்துக்கு வந்து ராஜகுரு என்று புகழ் பெற்றார். 6 சக்கரவர்த்திகளுக்கு ராஜகுருவாக இருந்தவர் ஸ்ரீ வியாசராஜர். இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இது யாருக்கும் இந்த ஒரு ராஜகுருத்துவம் என்பது கிடைக்கவே இல்லை, வியாசராஜருக்கு மட்டும் கிடைத்தது. அங்கே விஜயநகரத்திலிருந்து சஞ்சாரம் கொண்டு அநேக கிரந்தங்களை அவர் இயற்றினார். தாத்பரிய சந்திரிகா, தர்க்க தாண்டவா, நியாயாமிர்தம் என்ற 3 கிரந்தங்கள் வியாசத்ரயா என்ற புகழ் பெற்ற கிரந்தங்கள். அது மட்டுமல்லாமல் மந்தார மஞ்சரி, மாயாவாத கண்டன மந்தார மஞ்சரி, தத்துவவேக மந்தார மஞ்சரி, பிரபஞ்ச மித்யாத்மானுமான கண்டன மந்தார மஞ்சரி, உபாதி கண்டன மந்தார மஞ்சரி, பேதோஜீவனம் போன்ற பல கிரந்தங்களை அவர் இயற்றியுள்ளார். இந்த கிரந்தங்கள், வியாசராஜர் இயற்றிய இந்த கிரந்தங்களை ஒரு உலகின் அதிசயம் என்று சொல்லலாம். இந்த வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் என்று கூறலாம். ஜெகத்குரு மத்வாச்சாரியர் மற்றும் ஸ்ரீ ஜெயதீர்த்தரின் அபிப்பிராயத்தை எடுத்து காட்டுகின்ற கிரந்தங்கள் அது. ஒரு வகையில் துவைத வேதாந்தத்தின் அந்த கிரந்தங்கள் வியாசராஜரின் கிரந்தங்களால் ஒரு முழுமையான ஒரு வடிவத்தை, ரூபத்தை பெற்றன என்று சொல்லலாம். இது மட்டுமல்லாமல் ரௌத்ர சம்வத்சரத்தில், அதாவது 1501 ஆம் ஆண்டில் 732 ஆஞ்சநேயரின் பிரதிஷ்டாபனை செய்துள்ளார். சராசரியாக ஒரு நாளைக்கு சுமார் 2 பிரதிஷ்டாபனங்கள். ஹம்பியில் உள்ள யந்திரோத்தாரக பிராணதேவர் முக்கிய பிராண சுவாமியின் ஆலயம் இந்த வியாசராஜர் பிரதிஷ்டாபனை செய்த ஆலயங்களில் பிரசித்தமானது. அதே போல சென்னப்பட்டின ஊரில் ஸ்ரீனிவாச சுவாமியின் ஸ்தாபனை செய்துள்ளார். அதே போல சென்னப்பட்டினா அருகிலுள்ள மழூரில் கிருஷ்ணன் ஸ்தாபனை செய்துள்ளார். இதே போல போன இடத்தில் எல்லாம் கூட அவர் விக்கிரக தேவதா பிரதிஷ்டாபனை செய்துள்ளார். இதுவும் கூட ஒரு பெரிய அதிசயமே ஆகும். பதிரி கஷேத்திரத்துக்கு சென்று அங்கு கூட அவர் முக்கிய பிராண சுவாமியின் பிரதிஷ்டம் செய்துள்ளார் என்பது வியாசராஜரே ஒரு கீர்த்தனை சொல்லி கூறுகிறார். அவர் எங்கெங்கு சென்றாலும் அந்தந்த அங்கங்கு இருந்த மன்னர்கள் வியாசராஜருக்கு ஏராளமான இந்த விவசாய பூமிகளை நன்கொடையாக, தானமாக வழங்கினார். ஆனால் வியாசராஜர் ஒரு அர்த்தத்தில் தியாகராஜர் என்று கூறலாம். எல்லாருக்கும், பிராமணர்கள் மட்டுமல்லாமல் எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் மக்களுக்கும் அவர் அதை அங்கங்கே விநியோகித்து கொடுத்து விட்டார். உண்மையான தியாகராஜர் என்றால் வியாசராஜர் என்று கூறலாம். ஒரு அன்வர்த்தகமான பெயர் அது.
அவர் எங்கெங்கு சென்றாரோ அங்கெல்லாம் தேவதா பிரதிஷ்டை செய்தார். அவர் எங்கெங்கு சென்றாரோ அங்கெல்லாம் ஏரிகள் கிணறுகள் கட்ட ஏற்பாடு செய்தார். கிராமங்களை கட்டினார், அக்ரஹாரங்களை கட்டினார். அது மட்டுமல்லாமல் விஜயநகரத்தில் இருக்கும்போது அச்சமயம் ராஜாவாக இருந்த கிருஷ்ணதேவராயனுக்கு ஒரு குகுயோகம் என்ற ஒரு கெட்ட நேரம் அதிலிருந்து காப்பாற்றியுள்ளார். அந்த ராஜாவை அந்த குகுயோகத்திலிருந்து பாதுகாக்க இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தை அலங்கரித்து அந்த குகுயோகம் அதை நாசம் செய்து அதற்கு பிறகு ராஜாவுக்கே சிம்மாசனத்தை கொடுத்து அச்சமயம் ராஜாவின் மூலமாக ரத்னாபிஷேகத்தின் ஒரு அந்த ரத்னாபிஷேகத்தின் மரியாதையை அவர் அந்த ராஜாவின் மூலமாக பெற்றார். விஸ்வபாவன மடம் என்ற பல்கலைக்கழகத்தை ஸ்தாபித்தார். ஒரு ஆச்சரியம் என்றால் அங்கிருந்த ஆசிரியர்களின் கணக்கு எண்ணிக்கை, பாடம் சொல்லுகிற குரு அவர்களின் எண்ணிக்கை 1000 தாண்டியது. சிஷ்யர்களின் எண்ணிக்கை நாம் கற்பனை செய்த கூட முடியாது. ஒரு 10,000, 20,000 இருக்கலாம். அவருக்கு இந்த வியாசராஜருக்கு 100,000 சன்னியாசி சிஷ்யர்களே இருந்தார் என்று சரித்திர கிரந்தங்கள் சொல்கிறது. விஜேந்திர தீர்த்தர், வாதிராஜ தீர்த்தர், ஸ்ரீனிவாச தீர்த்தர் முதலானவர்கள் பிரசித்தமான சிஷ்யர்கள். விஜேந்திர தீர்த்தர் விபுதன் தீர்த்தரின் சம்ஸ்தானம், அதாவது ராகவேந்திர தீர்த்த சம்ஸ்தானத்துக்கு பீடாதிபதியாக இருந்தவர். வாதிராஜ சுவாமிகள் சோதே வாதிராஜ மடம் என்று இன்று புகழ்பெற்று உள்ள சம்ஸ்தானத்தின் பீடாதிபதியாக இருந்தவர். ஸ்ரீனிவாச தீர்த்தர் வியாசராஜரின் பிறகு பீடத்தை ஏறின மகான். அதே போல நாராயண தீர்த்தர் என்பவர் கூடலி அக்ஷோபிய மடத்தின் சம்ஸ்தானத்தை அந்த சம்ஸ்தானத்தை அலங்கரித்த மகான். அதே போல கோவிந்தவடியர், புருஷோத்தமவடியர், கேசவடியர் என்ற பல சன்னியாசிகளும், யஜிராஜ வடியர் என்ற சன்னியாசிகளும் இருந்தார். அந்த காலத்தில் இருந்த அனைத்து மாத பீடாதிபதிகளும் ஸ்ரீ வியாசராஜரின் சிஷ்யர், அந்த சிஷ்யராக இருந்தார் என்றால் அந்த வியாசராஜரின் ஞானம் அது நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது என்று கூறலாம். புரந்தரதாசர் கர்நாடக சங்கீத பிதாமகர் என்று புகழ் பெற்றவர். அவர் மட்டுமல்லாமல் கனகதாசர், இந்த ரெண்டு தாசர்களும் இந்த ஒரு ஆராதனை சந்தர்ப்பத்தில் இந்த வியாசராஜரின் சிஷ்யரான ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள் இயற்றிய அவருடைய ஒரு ஸ்தோத்திரம், ஸ்ரீ வியாசராஜ ஸ்தோத்திரம் என்பது, அதை நாங்கள் இப்போது பார்ப்போம். இந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கிற முதல் ஸ்லோகம் இப்படி இருக்கிறது. வந்தே முகுந்த மரவிந்த பவாதி வந்தியம் இந்திந்திர பிரததமே சகமா கடாட்சை பந்தீகிருதானனமந்தமதிம் விதத்யாத் ஆனந்த தீர்த்த ஹிருதயாம் புஜமத்த பிருங்கஹ. முன்னர்
முகுந்தம் வந்தே இந்த மங்களாச்சரண ஸ்லோகம் நாராயணனின் ஸ்தோத்திரத்தை இங்கு செய்துள்ளார். முகுந்தம் வந்தே, அந்த முகுந்தனான ஸ்ரீஹரியை நான் வணங்குகிறேன். அரவிந்த பவாதி வந்தியம், பிரம்மா சிவன் முதலான தேவதா சமூகத்தால் வந்தியனாக இருப்பவன், இந்திரா பிரதத மேஜக மா கடாட்சைஹி வந்தீகிருதானனம், இந்த மகாலட்சுமியின் ஒரு பார்வையால் இந்த பகவானின் முகம் கைது செய்யப்பட்டுள்ளது என்று சொல்கிறார். வந்தீகிருதானம் கிருதானனம் அமந்தமதிம் விதத்யாத் ஆனந்த தீர்த்த ஹிருதயாம்புஜ மத்த பிருங்கஹ. ஆனந்த தீர்த்தர் என்ற மத்வாச்சாரியரின் அந்த ஹிருதய கமலத்தில் உள்ள இந்த தேனி, பிருங்க என்றால் தேனி, தேனி போல் இருக்கின்ற அந்த பகவான் எங்களுக்கு அமந்த மதிம் விதத்யாத், எங்களுக்கு அந்த புத்தியை, அமந்த புத்தி, அதிகமான புத்தியை கொடுக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். இரண்டாவது ஸ்லோகத்தில் ஸ்ரீவியாச யோகி ஹரிபாதராகி பக்தாதிபோகி ஹிததக்ஷ சத்கீஹி தியாகி விராகி விஷயேஷு போகி முக்தௌ சதா கீத சுரேந்திர சங்கீ. ஸ்ரீவியாசயோகி, இந்த ஸ்ரீ வியாசராஜர் என்ற யோகிகள், ஹரிபாதராகி ஸ்ரீஹரியின் சரணங்களில் ராகி, ராகி ஒரு ஆர்வம், பக்தி உள்ளவர், பக்தாதி போகி எப்பொழுதுமே, பக்தாதி போகி பக்தரால், பக்த சமூகத்தினால் எப்பொழுதும் இருப்பவர். ஹிததக்ஷ சத்கீஹி, ஒரு ஹித மிருதுவான மிருதுவான இல்ல ஹிதமான ஒரு பேச்சுள்ளவர். ஹிததக்ஷ சத்கீஹி, தியாகி, தியாகம் செய்தவர், எல்லா போகங்களையும் தியாகம் செய்தவர். விராகி விஷயேஷு, விஷய பதார்த்தங்களில் விராகி. போகி முக்தௌ, அந்த முக்தியில் யோக்கியமான போகத்தை பெறுபவர். சதாகீத சுரேந்திர சங்கி, சுரேந்திரனான தேவேந்திரனுடன் அவருக்கு ஒரு சங்கம், சங்கமில் ஒரு கான்டாக்ட் எப்பொழுதும் இருந்தது என்று சொல்லலாம். சதாகீத சுரேந்திர சங்கி, லக்ஷ்மீஷ பாதாம்புஜ மத்த பிருங்கஹ, அந்த நாராயணனின், லக்ஷ்மிபதியான நாராயணனின் சரணகமலங்களில் தேனி போல் இருப்பவர். சதா தசப்ரஜ்ஞ நயப்பிரசங்கஹ, தசப்ரஜ்ஞ என்றால் மத்வாச்சாரியர், பூர்ண பிரஜர், நய என்றால் சாஸ்திரம், அந்த மத்வாச்சாரிய சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்திலேயே பிரசங்க, பிரகிருஷ்ட சங்கஹ, விசேஷமான ஒரு ஆதரவு உள்ளவர். அத்வைதவாதே கிருத மூலபங்கஹ, நானே பகவான், நானே கடவுள் என்ற ஜீவ பிரம்மைக்கியவாதம் என்பது இருக்கிறது இல்லையா, அதை வந்து கிருதமூல பங்கஹ, அந்த வேரை, அந்த வாதத்தின் வேரையே, வேர்களே இடித்தவர். மகா விரதீஷா, விரதி என்றால் சந்நியாசி, விரதி சிரேஷ்டர், சந்நியாசி சிரேஷ்டர். விஷயேஷு அசங்கஹ, எந்த பகவானை விட்டு அந்நிய விஷயங்களில் மனம், அவர் மனம் போகாது, அப்படி இருப்பவர். சதா சதாயத்த மகானுபாவா, இது நான்காவது ஸ்லோகம். சதா சதாயத்த மகானுபாவா பக்தாக தூலோச்சே தீவிரதாவா, தௌர்ஜன்ய வித்வம்சன தக்ஷராவா சிஷ்யேஷு யோ யச்சதி திவ்யகாவா, சிஷ்யேஷு யோ யச்சதி திவ்யகாவா, சிஷ்யர்கள் கோரிய அனைத்தையும்
கொடுக்கிறார். அந்த கொடுக்கும் திவ்யகாவகா காமதேனு போல் இருப்பவர். தௌர்ஜன்ய வித்வம்சர தக்ஷராவக, தௌர்ஜன்யம் பாவம் அதை அழிக்க மிகவும் திறமையான ஒரு பேச்சு உள்ளவர். பக்தாக பக்தாக தூலோச்சய தீவிர தாவக, பக்தர்கள் பாவம் அந்த பாவங்கள் என்ற ஒரு பருத்திக்கு நெருப்பு போன் இருப்பவர் வியாசராஜர். அத்வைத தாவானல காலமேகோ ரமா ரமஸ்னேஹ விதாரி தாகஹ வாக்வைகரி நிர்ஜித சம்சயோகோ மாயா மதவிராத ஹிமே நிதாகஹ. அத்வைதம் என்று அழைக்கப்படும் நெருப்புக்கு அவர் ஒரு மேகம் போல் இருப்பவர். மேகம் இருந்தால் மழை பெய்யும், அந்த மழையினால் நெருப்பு நாசமடையும். அதே போல நானே பகவான் என்ற ஒரு வாதம் இருக்குது இல்லையா, அந்த வாதத்தையே அவர் நாசம் படுத்துவார். ரமா ரமஸ்னேஹ விதாரிதாக, ரமா ரமஸ்னேஹ அந்த பகவான் ரமாபதியான பகவானின் ஸ்னேகம் என்றால் பக்தி, அந்த பக்தியினால் அவருக்கு எந்த விதமான பாவங்களும் அவருக்கு இல்லவே இல்லை. விதாரிதாக அந்த ஒரு பாவங்கள் விலக்கி இருக்கின்றன, அவருக்குள் பாவங்களே இல்லை. வாக்வைகரி நிர்ஜித சம்சயோக, எல்லா விதமான சந்தேகங்களையும் போக்குகின்ற அவர் பேச்சு. அதே போல மாயாமத விராத ஹிமே நிதாக, மாயாமதம் என்ற ஒரு பணிக்கு மாயாமதம் அந்த மாயாமதம் என்ற பணி, அதாவது ஸ்னோ என்று சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நிதாக ஒரு கோடை காலம் போன்று இருப்பவர் வியாசராஜர். மத்வ சித்தாந்த துக்தாப்தி விருத்தி பூர்ண கலாதர வியாசராஜ யதீந்திரோ மே பூயா தீப்சித சித்தயே. மத்வ சித்தாந்த துக்தாப்தி, மத்வ சித்தாந்தம் அந்த மத்வசாஸ்திரம் என்ற ஒரு துக்தாப்தி க்ஷீரசமுத்திரம், அதை விருத்திபூர்ண கலாதர அந்த க்ஷீரசமுத்திரத்தை அதிகரிக்கும் ஒரு இந்த கடலை அதிகரிக்கும் சந்திரன் போல் இருப்பவர் ஸ்ரீ வியாசராஜர். அவர் என் எல்லா ஒரு இஷ்டங்களையும் நிறைவேற்கட்டும் என்று இங்கு பிரார்த்தனை செய்கிறார் வியாசராஜ யதீந்திரோமே பூயா தீப்சித சித்தயே. அதே போல என்னாம கிரகணாதேவ பாபராசி பலாயதே சோயம் ஸ்ரீ வியாச யோகீந்திரோ நிஹந்த துரிதானின. என்னாம கிரகணாதேவ, இந்த வியாசராஜரின் பெயரை கூறுவது நம்முடைய எல்லா பாவங்களையும் அது நீக்குகிறது. பாபராசிஹி பலாயத்தை, ஓடி எல்லா விதமான பாவங்களும் ஓடி போயிடும். அந்த வியாசராஜ வியாச யோகீந்திரோ நிகந்து துரிதானின, எங்கள் பாவங்களை பரிகாரம் செய்யட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். யன்மிருத்திகா தர்ஷன மாத்திர பீதஹ க்வசித் பிசாசஸ்தனுவ்ரதேப்யஹ தத்வா தனம் வாஞ்சிதமாபதஸ்ய தைர்மார்ஜிதாயாமசிரேண முக்திம். யன்மிருத்திகா தர்ஷன மாத்திர பீதஹ, ஒரு சமயம் ஒரு பிசாசு வந்தது. வியாசராஜரின் சிஷ்யர்கள் இருந்தார். அந்த வியாசராஜ சிஷ்யர்கள் சமீபத்தில் வியாசராஜர் கொடுத்த ஒரு மிருத்திகா மண் இருந்தது. அந்த மண் இருந்த இடத்துக்கு
அந்த பிசாசு வர முடியாமல் போய் போய்விட்டது. தத்வாதனம் அந்த பிசாசு அந்த பிசாச்சம் பிசாச்சி என்று என்ன சொல்லுவோம் இல்லையா, அது பிசாச்சம் வந்து தனம் தத்வா அந்த சிஷ்யர்களுக்கு பணத்தை கொடுத்து அந்த மிருத்திகா மகிமையால் அச்சிரேட முக்திம் தயிர் மார்ஜிதாயம் அந்த மிருத்திகையை எடுத்து அந்த பிசாசு மேல் போடும் பொழுது அந்த பிசாசு ஜென்மத்தால் அது முக்தி அடைந்து சத்கதியை பெற்றது என்று கூறுகிறார். எத்காஷி நாசிகா முக்த ஜலாக்தச்சகிதாந்தர வியாக்ரோ மகானபி ஸ்பஷ்டம் நாசகத்தமிஹாஸ்ரயே. ஒரு சமயம் ஒரு புலி இந்த வியாசராஜரின் வெளியில் வந்தது, சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். அந்த அரண்ய மார்க்கத்தில் ஒரு புலி வந்தது. அப்பொழுது வியாசராஜர் தம்முடைய மந்திர சக்தியினால் அந்த அபிமந்திரித ஜலத்தை அந்த புலியின் மேல் போட்டார். அச்சமயத்தில் அந்த புலிக்கு ஒன்றும் எந்த விதமான தொந்தரவும் செய்ய முடியவே இல்லை. எத்காசி நாசிகாம் ஜலாக்தச்சகிதாந்தரா வியாக்ரோ மகானபி ஸ்பஷ்டம் நாசகத். அவர் தொடக்கூட முடியவில்லை, அது ஜடம் போல நின்றுவிட்டது என்று சொல்கிறார். द्वात्रिंशत् सप्तशतक मूर्तिर् हनुमतः प्रभोः प्रतिष्ठाता स्मृतिख्यातस्तम्भजे व्यासयोगिनम्. ஏற்கனவே கூறிய போல 1500 ஆண்டில் ரௌத்ர சம்வத்சரத்தில் ஆஞ்சநேயரின் 732 விக்கிரகங்களை பிரதிஷ்டாபனை செய்துள்ளார். द्वात्रिंशत् सप्तशतक मूर्तिः हनुमतः प्रभोः प्रतिष्ठाता स्मृतिख्यातः. स्मृति புராணங்கள் ஸ்மிருதி பல ஸ்மிருதிகளில் அவருடைய ஒரு மகிமை வந்துள்ளது. அதாவது பிரஹ்லாதர் வியாசராஜராக ராகவேந்திர சுவாமிகளாக அவதாரம் எடுத்து அவர் செய்ய எதிர்காலத்தில் செய்யும் ஒரு அவருடைய பகவத் சேவையை பற்றி புராணங்களிலே அந்த ஒரு சரித்திரம் வந்துள்ளது என்று கூறுகிறார். இன்றைக்கும் கூட அந்த புராணங்கள் புராண வாக்கியங்கள் கிடைக்கும் என்பது நாங்கள் அதை புரிய வேண்டும். சீமானம் தத்த தத்ரைத்ய க்ஷேத்ரேஷு ச மகாமதிஹி வ்யவஸ்தா பாத்ர மரியாதாம் லப்தவான் ஸ்தமிஹாஸ்ரயே. சீமானம் தத்த தத்ரைத்ய சஞ்சாரத்தின்படி பல க்ஷேத்திரங்களுக்கு சென்று மகாமதி மகா புத்திசாலியான வியாசராஜர் வியவஸ்தாபியாத்ர மரியாதாம் அந்த பல க்ஷேத்திரங்களில் உள்ள பல ஒரு விவாதங்கள் மோதல்கள் அதை தீர்த்தார், பரிஹரித்தார். அவர் சரித்திரம் சொல்லுது, ஒரு சமயம் அவர் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு வந்த பொழுது அந்த ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ க்ஷேத்திரம் என்று சிலர், சைவ க்ஷேத்திரம் என்று சிலர் ஒரு மாதிரி அது சண்டை அங்க சண்டை போட்டு கொண்டிருந்தார். அச்சமயத்தில் வியாசராஜரை அவர் எல்லாரும் கேட்டுக்கொண்டார் இந்த ஒரு மோதலை பரிகரிக்க வேண்டும் என்று. அச்சமயம் தம் மூச்சை அவர் பிடித்து கொண்டு அங்கு ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமியின் ஆலயத்திலிருந்து ஒரு சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் ஓடி அங்கு நின்றார். தம்முடைய பிராணாயாம சக்தியை அங்கு காட்டினார். அந்த இடத்தில் ஒரு முக்கிய பிராணர் ஆஞ்சநேய சுவாமி பிரதிஷ்டாபனை செய்துள்ளார். அந்த இடம் அந்த ஸ்ரீரங்க சுவாமியின் ஆலயத்திலிருந்து அவர் மூச்சு பிடித்து போய் நின்ற இடம் அந்த இடத்தில் ஒரு பிராணதேவர் பிரதிஷ்டாபனை செய்துள்ளார். அந்த பிராணதேவருக்கு எல்லைக்கரை பிராணதேவர் ஆஞ்சநேயர் என்ற பெயர். அங்கிருந்து முன் இருக்கும் அந்த இடமெல்லாம் அந்த ஜம்புகேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்றது என்று அன்று நிர்ணயம் கொடுத்தார். அந்த நிர்ணயப்படியே இப்படியும் அதை
இந்த வியாசராஜர் கொடுத்த தீர்ப்பை சம்மதித்து வந்துள்ளார் என்பது மிக அதிசயமானது. அதே போல கும்பகோணத்திலும் இருந்த ஒரு மோதலை பரிகரித்தார் என்று சொல்வார்கள். அடுத்தது சொல்றார், மத்வதேசிக சித்தாந்த பிரவர்த்தக சிரோமணி சோயம் ஸ்ரீ வியாசயோகீந்திரோ பூயா தீப்சித சித்தையே. மத்வதேசிக குருவான மத்வாச்சாரியின் சித்தாந்தத்தை பிரவர்த்தனம் செய்த சிரோமணி, ஒரு தலைவராக இருக்கிறார் வியாசராஜர். அந்த வியாசராஜர் ஸ்ரீ வியாசயோகீந்திர பூயா தீப்சித சித்தையே, என்னுடைய ஆசைகளை நிறைவேற்கட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். பூத பிரேத பிசாச்சாத்யா யஸ்ய ஸ்மரண மாத்ரதஹ பலாயந்தே ஸ்ரீ நிருசிம்மஸ்தானம் தமஹமாஸ்ரயே. பூத பிரேத பிசாச்சாத்யாஹ யஸ்ய ஸ்மரண மாத்ரதஹ, இந்த வியாசராஜரின் ஸ்மரண மாத்திரத்தினாலே, ஸ்மரணம் செய்தாலே போதும், உச்சாரணம் என்றால் கீர்த்தனம் என்றால் வாயால் சொல்ல வேண்டும், அது மட்டுமல்ல ஸ்மரணம் செய்தாலே போதும், அவர் பெயரை வியாசராஜா என்று மனதில் ஸ்மரணம் செய்தாலே, பூத பிரேத பிசாச்சாத்யாக, பூதங்கள் பிரேதங்கள் பிசாசு முதலானவைகள் பலாயந்தே ஓடிவிடும். அதுக்கு காரணம் கூறுகிறார், ஸ்ரீ நரசிம்மஸ்தானம், அவருக்குள் நரசிம்மஸ்வாமி இருக்கிறார். பிரல்லாதனாக இருந்த போதே நரசிம்மஸ்வாமி ஒரு சன்னிதானம் அவருக்குள் இருக்கிறது. அதனால் நரசிம்மசுவாமியை தம் ஹிருதயத்தில் உள்ள அந்த வியாசராஜர் அவருடைய அனுகிரகத்தால் பூத பிரேத பிசாசு முதலானவைகள் ஓடிவிடும், ஓடி போய்விடும் என்று சொல்கிறார். வாதஜ்வராதி ரோகாஷ்ட பக்தியா யமுபசேவதா திருடவிரதஸ்ய நஷ்யந்தி பிசாச்சாஷ்ட தமாஸ்ரயே. எந்த விதமான நோய் இருந்தாலும் அது குணமாகும். வியாசராஜரின் குரு ஸ்ரீ பிரம்மண்ய தீர்த்தர், அவர் சூரிய பகவானின் அவதாரம் என்று பிரசித்தம். அவர் பற்றி வியாசராஜர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்றார், குஷ்டஸ்வேதோரு குல்ம க்ஷய கடினதர வியாதி வைத்யாதிநாதோ பூத பிரேத கிரகோச்சாட்டன குஷல மகா மந்திர மூர்த்திர் முனீந்திரா சர்வாபீஷ்ட பிரதாதா சரசஹ்ருதயஹ புண்ணியசாரித்ர நாமா பூயாத் பிரம்மண்ய தீர்த்தோ குரு குல திலகோ ஸ்ரேயசே பூயசே மே. என்னுடைய குரு அத பிரம்மண்ய தீர்த்தர் அவருடைய ஆராதனை அவருடைய அர்ச்சனை அவருடைய கீர்த்தனம் செய்வதால் குஷ்ட ஸ்வேத உரு குல்ம, காய்ச்சல் மட்டுமல்ல உரு குல்ம கேன்சர் போன்ற நோய்களும் கூட குணமாகும் என்று சொல்கிறார். அந்த பிரம்மணித்தின் அனுகிரகத்தை பெற்ற வியாசராஜருக்கு அந்த ஒரு சக்தி இருப்பது இதில் ஒன்றும் அதிசயமே கிடையாது. வியாசராஜரின் ஸ்மரண மாத்திரத்தினாலே எல்லா நோய்களும் குணமாகும் என்று சொல்கிறார். தாரபூர்வம் பிந்து யுக்தம் பிரதமா க்ஷரபூர்வகம் சதுர்த்தியந்தஞ்ச தன்னாம நம சப்தாத் விபூஷிதம் பாடயந்தம் மத்வனயம் மேககம்பீரயாகிரா தியாயன்னாவர்த்தயேத்யஸ்து பக்த்யா மேதாம்ச விந்ததி ரத்னசிம்ஹாசனாரூடம் சாமரைரபிவீஜிதம். தியாயன் நாவர்த்தையேத்யஸ்து மகதீம் ஸ்ரீயமாப்னுயாத். ஸ்ரீ வியாசராஜரின் அஷ்டாட்சர மந்திர ஜபத்தை ஜபிப்பவர்களுக்கு எந்த பலம் கிடைக்கும் என்று சொல்கிறார். அதே போல எந்த ஜபத்தை ஜபிக்கும் முன் அந்த தியானமூர்த்தி தியேய மூர்த்தியார் இருக்கிறாரோ அந்த தியேயமூர்த்தியை எப்படி தியானிக்க வேண்டும் என்று சொல்கிறார். பாடயந்தம் மாத்வனயம் மேக கம்பீரையாகிறா
ध्यायन् आवर्तयेद्यस्तु भक्त्यां मेधां स विन्दति। வியாசராஜரின் குரல் மேகம் போன்ற ஒரு கம்பீரமான குரல். இப்படி யார் சிந்திப்பவர் இருக்கிறாரோ, அதாவது இப்படி யார் தியானம் செய்கிறாரோ, அவருக்கு விவேகம் ஞானம் உண்டாகும் என்று ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் சொல்கிறார். பக்தியா மேதாம் செய், பக்தியினால் தியானிப்பவர்களுக்கு மேதாம் புத்தி ஞானம் கிடைக்கும் என்று சொல்கிறார். அதே போல ரத்த சிம்ஹாசனாரூடம், அந்த சிம்ஹாசனத்தில் ரத்னமயமான சிம்ஹாசனத்தில் சாமரை ரபிவீஜிதம் அங்கு அமர்ந்துள்ள வியாசராஜரை மகாராஜ சக்கரவர்த்தி போல் யார் சிந்தனை தியானம் செய்கிறாரோ அவருக்கு மகதீம் ஸ்ரீயமாப்னியாத், அவருக்கு ஸ்ரீயம் என்றால் செல்வம் அதை கிடைக்கும். சிலருக்கு இப்படி ஒரு இஷ்டம் இருக்கும், நான் இந்த ஒரு ஞானம் பெற வேண்டும், நான் ராஜாவாக வேண்டும், அல்லது ஒரு அரசன் போல் வாழ்க்கை நடத்த வேண்டும், இப்படியெல்லாம் ஆசைகள் இருக்கலாம். உங்களுக்கு அரசன் போல் ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால், பணம் வேண்டும் என்றால், இந்த வியாசராஜர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அந்த ஒரு ரூபத்தை வடிவத்தை சிந்தனை செய்தால், தியானம் செய்தால் நிச்சயமாக அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதே போல அவர் அநேக சிஷ்யர்களுக்கு தம்முடைய அந்த மேக கம்பீரமான குரலால் பாடம் செய்வதை தியானிப்பவர்களுக்கு நிச்சயமாகவும் ஞானம் கிடைக்கும் என்று ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தர் சொல்கிறார். பிரல்லாதஸ்யாவதாரோசோ சேஷஸ்யானுப்ரவேஷவான் தேன தத் சேவினாம் நிருணாம் சர்வமே தத் பவே த்ருவம். பிரல்லாதஸ்ய அவதாரோசோ, இவர் பிரல்லாதர் ராஜரின் அவதாரம். சேஷஸ்யானு பிரவேசவான், அவருக்குள் சேஷ பகவான் ஆதிசேஷன் இருக்கிறான். அதனால் தத் சேவினாம் நிருணாம், யார் யார் வியாசராஜரின் சேவை செய்கிறாரோ அவர்களுக்கு சர்வமேதத் பவேத்ருவம், இங்கு சொல்லி அனைத்து பலன்களும் கிடைக்கும் என்று சொல்கிறார். நமோ வியாச முனீந்திராய பக்தாபீஷ்ட பிரதாயினே நமதாம் கல்பதரவே பஜதாம் காமதேனவே. நமோ வியாச முனீந்திராய, வியாச முனி முனீந்திரா, முனீந்திரா என்றால் முனிஸ்ரேஷ்டர், அவருக்கு நமஸ்காரம். பக்தாபீஷ்ட பிரதாயினே, பக்தர்களின் அபீஷ்டங்களை கொடுப்பவர் வியாசராஜர், அவருக்கு நமஸ்காரம். நமதாம் கல்பதரவே, தனக்கு வணங்குபவர்களுக்கு கல்ப விருட்சமாக இருப்பவர். பஜதாம் காமதேனவே, தன்னை சேவிப்பவர்களுக்கு காமதேனு போல் இருப்பவர் வியாசராஜர், அவருக்கு நமஸ்காரம் செய்கிறேன் என்று சொல்கிறார். வியாசராஜ குரோ மஹ்யம் தத் பதாம்புஜ சேவினே துரிதானி ஹன யச்ச துரிதானி ஹன சர்வாணி யச்ச சீக்கிரம் மனோரதான். வியாசராஜகுரோ மஹ்யம் தத் பதாம்புஜ சேவினே, நான் உங்கள் அந்த பாத கமலத்தை சரண கமலத்தை சேவிப்பவன் நான், எனக்கு என்னுடைய துரிதானி ஹன, என்னுடைய பாவங்களை நாசம் செய்யுங்கள். சர்வாணி துரிதானி ஹன, எல்லா விதமான எல்லா பாவங்களையும் நாசம் செய்யுங்கள். மனோரதான் சீக்கிரம் எச்ச, என்னுடைய மனோரதங்கள் ஆசைகளை சீக்கிரமாக, சீக்கிரம் என்பதே தமிழ் சீக்கிரம் என்று ஆகிவிட்டது, சீக்கிரமாக நிறைவேற்றுங்கள் என்று பிரார்த்தனை செய்கிறார். யோ வியாசத்ரய சஞ்ஞகான் திருடதரான் மத்வாரிய சாஸ்திராவலி ரக்ஷான் வஜ்ரசிலாக்ருதான் பகுமதி கிருத்வா பரைர்துஸ்தரான் பிராயச்சன் நிஜ பாத யுக்ம சரசி ஜாசக்த நிருணாம் முதா சோயம் வியாச முனீஸ்வரோ மம பவேத்
தாபத்ரயக்ஷாந்தயே. இந்த வியாச முனீஸ்வரர் என்னுடைய தாபத்ரயம் மூன்று விதமான ஒரு தொல்லைகள், தாபத்ரயம் என்று கூறப்படும் ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக, ஆத்தியாத்மிக என்ற தொல்லைகள். ஆதி தெய்வீகம் என்றால் தேவதைகளால் ஆகும் தொல்லைகள், ஆத்தியாத்மிகம் என்றால் எங்களுக்குள்ளே ஆகும் தொல்லைகள், ஆதி பௌதிகம் என்றால் எங்களுக்கு வெளியே இருக்கின்ற இந்த ஒரு ஒரு என்வாயர்மெண்ட் என்று என்ன சொல்கிறோம், அங்கிருந்து ஆகும் தொல்லைகள், இதெல்லாம் தாபத்ரயம் என்று கூறப்படும். இந்த தாபத்ரயத்தின் பரிகாரத்துக்காக நான் வியாசராஜர் வியாச முனீஸ்வரர் எனக்கு அனுகிரகம் செய்யட்டும் என்று பிரார்த்திக்கிறார். எந்த வியாசராஜர் என்று கேட்டால், யோ வியாசத்ரய சஞ்ஞகான் திருடதரான். வியாசத்ரயம் என்ற தாத்பரிய சந்திரிகா, நியாயாமிருத, தர்க்க தாண்டவ என்கிற கிரந்தத்தை இயற்றி மத்வாரிய சாஸ்திராவலி ரக்ஷான், மத்வாச்சாரியரின் சாஸ்திரங்கள் அந்த சர்வமூல கிரந்தங்கள் அதை அதன் ஆதாரத்தின்படி இந்த கிரந்தத்தை எழுதி மத்வ சித்தாந்தத்துக்கு பிரபலமான ஒரு ரக்ஷா கவச்சத்தை கொடுத்து பரைர் துஸ்தரான், வேறு யாரும் அந்நிய மதத்தின் யாரும் கூட அதை கண்டிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சாஸ்திரத்தை இயற்றி பிராயச்சன் நிஜபாத யுக்ம சரசி ஜாசத்த நிருணாம் முதா, தன் சரணகமரத்தை ஆசிரியிக்கும் எல்லா பக்த ஜனங்களுக்கும் சந்தோஷமாக, முதா சந்தோஷமாக அவருடைய எல்லா விதமான அபீஷ்டங்களை நிறைவேற்றும் வியாசமுனீஸ்வரர் என்னுடைய தாபத்ரயங்களை மூன்று விதமான தொல்லைகளை நாசம் பண்ணட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். அதே போல அடுத்த ஸ்லோகத்தில் மத்வபக்தோ வியாசசிஷ்ய பூர்ணப்ரஜ்ஞ மதானுக வியாசராஜ முனிஸ்ரேஷ்டஹ பாதுனஹ கிருபயா குருஹ. மத்வபக்தர், மத்வாச்சாரியன் பக்தரில் ஸ்ரேஷ்டராய் இருப்பவர் வியாசசிஷ்ய பூர்ணப்ரஜ்ஞ மதானுக, வேதவியாசரின் சிஷ்யராய் இருப்பவர் மத்வாச்சாரியர் பூர்ணப்ரஜ்ஞர், அவருடைய மதத்தில் வந்தவர், அந்த மதத்தை அனுசரித்தவர் அந்த வியாசராஜ முனி, வியாசராஜ முனிஸ்ரேஷ்டர் நகா குரு கிருபையா பார்த்து, அந்த குரு எங்களை கிருபையா அனுகிரகபூர்வமான ஒரு பார்வையால் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். வியாசராஜோ வியாசராஜ இதி பக்தியா சதா ஜபன் முச்சதே சர்வ பாபேபியஸ் ததந்தது யாமினோபலாத். எங்களுக்கு அவருடைய கிரந்தங்கள் அத்தியனம் செய்கிற ஒரு வாய்ப்பு இல்லை, அந்த ஒரு ஞானம் எங்களுக்கு இல்லை, அவரை ஸ்தோத்திரம் செய்கிற ஒரு ஞானமும் எங்களுக்கு இல்லை, சாமர்த்தியமும் இல்லை என்று யார் இருக்கிறாரோ அவர் வியாசராஜோ வியாசராஜா, அவர் பெயர் சொன்னாலும் போது வியாசராஜா 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 என்று அவர் நாமஸ்மரணம் செய்தாலும் கூட அந்த வியாசராஜரின் அந்தர்யாமியான மத்வாச்சாரியின் அந்தர்யாமி நரசிம்மசுவாமியின் அனுகிரகத்தால் எல்லா விதமான மனோபிஷ்டங்களும் பூர்ணமாகும் என்று ஸ்ரீ விஜேந்திர சுவாமிகள் சொல்கிறார். ஸ்துவன் அனேன மந்திரேன வியாசராஜாய தீமதே அபிஷேக் ஆர்ச்சனாதீன்யா குருதே சஹி பக்தி பாக். இந்த ஒரு ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து வியாசராஜரன் வியாசராஜர் விருந்தாவனத்தில் அருகில் உட்கார்ந்து அவருடைய அந்த விருந்தாவனத்துக்கு அபிஷேகம் அர்ச்சனை யார் செய்கிறாரோ அவர் சஹி முக்தி பாக் என்ற ஒரு பாடமும் உண்டு. அவருக்கு பக்தி கிடைக்கும். அந்த பகவான் நாராயணனில் செய்ய வேண்டிய பக்தி நிச்சயமாக கிடைக்கும், அதன் மூலமாக முக்தியும் கிடைக்கும் என்று சொல்கிறார்.
गुरु भक्त्या भवेद् विष्णु भक्तिरव्यभिचारिणी तया सर्वं लभेद् धीमान् तस्मादिदत् सदा पठेत। இந்த ஸ்தோத்திரத்தை இயற்ற வேண்டிய ஒரு காரணம் என்ன என்று கேட்டால், இந்த குரு ஸ்தோத்திரம் இயற்றியதனால் குரு பக்தியா பவேத் விஷ்ணு பக்தி அவ்யபிசாரிணி, குரு பக்தியினால் விஷ்ணு பக்தி ஏற்படும், உண்டாகும். அந்த விஷ்ணு அப்படி உண்டான விஷ்ணு பக்தியினால் தயா சர்வம் லபேத், எல்லா விதமான அபீஷ்டங்களும் பூர்ணமாகும். தயாசரம் லபேத் தீமான் தஸ்மாதித் சதா பட்டேத். தீமான், தீமான் என்றால் புத்திசாலியானவன் என்று. புத்திசாலி என்றால் யார் வியாசராஜரின் அல்லது வியாசராஜர் போல இருக்கின்ற மகான்களின் சரித்திரத்தை புரிந்து அவர் ஸ்தோத்திரம் செய்கிறாரோ அவன் தீமான், புத்திசாலியானவன். அந்த தீமான் சதா ஏதத் ஸ்தோத்திரம் சதா படேத், இந்த ஸ்தோத்திரத்தை சதா படனம் செய்ய வேண்டும், பாராயணம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். நியாய சந்திரிகையாயுக்தம் நியாயாமிருத கலாநிதிம் தற்கோண்டு தற்கோடு தாண்டவகிரும் வியாசதீர்த்த விதும் பஜே. இன்னொரு பாடம் உண்டு, தாத்பரிய சந்திரிகாயுக்தம் நியாயாமிருத கலாநிதிம் தற்கோடு தாண்டவகிரும் வியாசதீர்த்த விதும் பஜே. தாத்பரிய சந்திரிகா, நியாயாமிருதா, தர்க்க தாண்டவ என்ற கிரந்தங்கள் இயற்றினவர் வியாசராஜர். சந்திரிகா என்றால் அந்த சந்திரனின் ஒளி, ஒளி மூன்லைட் என்று சொல்லுவோம் இல்லையா, அது சந்திரிகா. சந்திரிகா யுக்தம், தாத்பரிய சந்திரிகா யுக்தம், தாத்பரிய சந்திரிகா என்ற ஒரு அந்த ஒளி. நியாயாமிருத கலாநிதியம், கலாநிதி என்று சந்திரனுக்கே பெயர். நியாயாமிருதம் என்ற ஒரு சந்திரன், தற்கோடு தாண்டவ கிருதிம், சந்திரன் வந்து உடுப்பா என்று சொல்வா கூறப்படுவான். அதாவது இந்த நட்சத்திரங்களுக்கு சுவாமியாக இருப்பவன் சந்திரன். அதே போல தற்கோடு தாண்டவ கிருதிம், தர்க்க தாண்டவ என்ற கிரந்தத்தை இயற்றியவர். இந்த மூன்று காரணத்தால் சந்திரனுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறது இந்த கிரந்தத்துக்கும், அவருடைய அந்த கிரந்தத்தின் பெயருக்கும், வியாசராஜருக்கும் ஒரு சம்பந்தம் உள்ளது. அது அந்த விது, விது என்ற சந்திரன், சந்திரனுக்கு அது ஒளி உள்ளது. அந்த கலாநிதி என்று கூறப்படுவான், உடுப்பா நட்சத்திராதிபதி என்று கூறப்படுவான். இதே போல வியாசராஜர் என்ற சந்திரனுக்கும் சந்திரிகாய் ஒளி இருக்கிறது, தாத்பரிய சந்திரிகா என்ற ஒளி இருக்கிறது, நியாயாமிருதம் என்ற கலாநிதி கலை உள்ளது, தற்கோடு தாண்டவ கிருதிம். இந்த இதே போல மூன்று ஒரு சாமியத்தையும் இங்கு காணலாம். இந்த ஒரு ஸ்லோகத்தினால் இந்த விஜேந்திர தீர்த்தன் ஏற்று இந்த வியாசராஜ ஸ்தோத்திரம் முடிவு பெறுகிறது. இந்த வியாசராஜரின் சிஷ்யரில் விஜேந்திர தீர்த்தர் மட்டுமல்லாமல் ஸ்ரீ வாதிராஜ சுவாமிகள் கூட வியாசராஜரை பற்றி தம்முடைய கிரந்தங்களில் பாராட்டியுள்ளார். வாஜிராஜர் தம்முடைய பிரமேய மாளிகா என்ற கிரந்தத்தில் இப்படி இப்படி கூறுகிறார், வியாச தீர்த்த குருநத்வா பரபக்ஷ விதாரணான் விதாரணான் பிரமேய மாளிகாம் குர்மோ விதுஷாம் பிரீதையே மெய். வியாச தீர்த்த குருநத்வா, வியாச தீர்த்தர் என்ற குருவை வணங்கி, அது யார் வியாச தீர்த்தர் என்றால் பரபக்ஷ விதாரணான், அந்ய மதங்களை, அந்ய மதங்களின் வித்வான்களை தோற்கடிப்பவர், அவரை வணங்கி இந்த பிரமேய மாளிகாம் என்ற ஒரு கிரந்தத்தை நாங்கள் இப்பொழுது எழுதப் போகிறோம் என்று கூறுகிறார். அதே போல அநேக வித்வான்கள், மத்த மதத்தில் வந்த வித்வான்கள் மட்டுமல்லாமல் அந்ய மதத்தில் வந்த வித்வான்களும் கூட வியாசராஜரை பாராட்டியுள்ளார் என்பது ஒரு அசாதாரண மகிமையாகும். வியாசராஜரை பாராட்டியுள்ள வித்வான்களில் எல்லா மடத்தின் வித்வான்களும் பீடாதிபதிகளும் இருக்கின்றார். வியாசராஜ மடத்தின் பீடாதிபதிகளும் மட்டுமல்லாமல் உத்தராதி மடம், ராகவேந்திர சுவாமி மடம் அல்லது உடுப்பி மடங்களில் உள்ள பீடாதிபதிகள், பல மாத பீடாதிபதிகள் தம்முடைய கிரந்தங்களில் வியாசராஜரை பலவிதமாக ஸ்தோத்திரம் செய்துள்ளார். அதே போல
அப்பை தீட்சிதர் போன்ற பரமத வித்வான்கள் கூட வியாசராஜன் பற்றி பாராட்டியுள்ளார். அப்பை தீட்சிதர் கூறுகிறார், பிரிஞ்சு போன வெள்ளரிக்காய்க்கு மூணு கட்டு போட்டார் வியாசர் என்று. மத்த மதத்தை ஒரு கட்டியுள்ளார் என்று பாராட்டுகிறார். அதே போல அனந்த கிருஷ்ண சாஸ்திரி என்பவர் கூட பாராட்டுகிறார். இது மட்டுமல்லாமல் வியாசராஜர் இன்று உலகில் புகழ் பெற்றுள்ள ஹரே கிருஷ்ணா என்கிற ஒரு மூமெண்ட் என்ன இருக்கு இஸ்கான், அந்த மூமெண்ட்டுக்கும் அந்த ஒரு பரம்பரைக்கும் ஒரு பிரேரணையாக இருந்தவர் வியாசராஜர். இதை அவருடைய கிரந்தங்களிலும் நாங்கள் காணலாம். வியாசதீர்த்தஸ்ய சிஷ்யோ யஷ்சக்ரே விஷ்ணு சம்ஹிதாம் என்று கௌர கணோத்தேச தீபிகா என்ற ஒரு கிரந்தத்தில் உள்ளது. அதே போல வியாசதீர்த்தர் மட்டுமல்லாமல் அவர் பரம்பரையில் அவருக்கு பரமகுருவாக இருந்த ராஜேந்திர தீர்த்த ஜெயத்வஜ தீர்த்தர் போன்றவர்கள் கூட இந்த சைதன்ய ஒரு பரம்பரைக்கு மூல காரணமாக இருந்தவர். சம்ஸ்கிருத மொழியில் மட்டுமல்லாமல் கன்னட கீர்த்தனைகளும் உள்ளன, ஸ்ரீ வியாசராஜரின் கீர்த்தனைகள். அது மட்டுமல்லாமல் வியாசராஜின் குருவான ஸ்ரீபாதராஜர், வியாசரின் சிஷ்யரான வாஜிராஜர் மற்றும் விஜேந்திர தீர்த்தர் போன்ற ஞானிகள், புரந்தரதாசர் போன்ற ஞானிகளும் கூட தம்முடைய கன்னட மொழியில் எழுதியுள்ள கீர்த்தனைகளில் சுழாதி போன்ற தம்முடைய கிரந்தங்களில் வியாசராஜரின் மகிமையை பாராட்டியுள்ளார். இந்த ஆராதனை சந்தர்ப்பத்தில் வேர்ல்ட் ஃபோரம் ஆஃப் வியாசராஜா டிவோட்டிஸ், அதாவது வியாசராஜ பக்தரின் உலக மன்றத்தின் ஸ்தாபகரும் தலைவரும் ஆன ஸ்ரீ நந்தகுடி நாகூர் ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் இந்த பிரவச்சனத்தை ஏற்படுத்தியுள்ளார். இது மட்டுமல்லாமல் பல வித்வான்களின் மூலமாக இந்த பிரவச்சனங்களை ஏற்படுத்தியுள்ளார். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரவச்சனத்தில் குணங்கள் இருந்தால் அதெல்லாம் என் குருவுக்கு செல்ல வேண்டும். அதே போல குறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் அது என்னுடையவை என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் ஸ்ரீ வியாசராஜரின் அந்தர்யாமியான ஸ்ரீ பாரதி ரம முக்கிய பிராணாந்தர்கத கோபாலகிருஷ்ண அனுகிரகம் உண்டாகட்டும் என்று பிரார்த்தனைகள். இந்த பிரவச்சனத்தை கிருஷ்ணார்ப்பணம் என்று சமர்ப்பிக்கிறேன். எஸ் சர்வ குண சம்பூர்ண சர்வதோஷ விவர்ஜித பிரியதாம் பிரித ஏவாலம் விஷ்ணுர்மே பரமசரத் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.